அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து சாய் சதுரம் அதோட பரப்பளவுக்கான ஃபார்முலா தான் பார்க்க போறோம். இத சாய் சதுரம்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். இதுல வந்து நாலு பக்கமும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இத வந்து ஏ, இத வந்து ஏ, இத வந்து ஏ, இதையும் ஏன்னு எடுத்துக்குவோம். இது வந்து இதுக்கு டயகனல். இந்த டயகனல் ரெண்டும் ஈக்குவலா இருக்காது, அதனால இத வந்து D1 எடுத்துக்குவோம், இத வந்து D2 எடுத்துக்குவோம். இப்போ இந்த டயக்ராமை கன்சிடர் பண்ணுவோம். இது D1, இது D2. இந்ததை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிடுவோம். மறுபடியும் இதை இப்படி கட் பண்ணிடுவோம். இதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்படி எடுத்து வச்சுக்குவோம். மொத்தம் நாலு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கோம் நமக்கு. எல்லாமே ஈக்குவல் ட்ரையாங்கிள் நாலுமே. அப்போ நாலு ட்ரையாங்கிளுக்கும் பரப்பளவுக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்னா இதோட பரப்பளவு கிடச்சிரும். இந்த இதில் இதை பாதி கட் பண்ணிட்டோம், அதனால் இந்த பக்கம் வந்து D1/2 நமக்கு கிடைக்கும். இந்த பக்கத்தையும் பாதியாக கட் பண்ணிட்டோம் டயகனலை. அப்போ இந்த இடம் வந்து D2/2 கிடைக்கும். இப்போ ஏரியா கண்டுபிடிப்போம். இதில் மொத்தம் நாலு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ 4 × ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்னென்னா B × H ஆஃப் பேஸ் வந்து D1/2, ஹைட்டு வந்து D2/2. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ரெண்டுக்கும் இந்த இது கேன்சல் ஆயிரும். அப்போ A = இந்த ஆஃபு இந்த D1/D2, D1 × D2. இதான் சாய் சதுரத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா. அடுத்து பெரிமீட்டருக்கான ஃபார்முலா பார்ப்போம். P = இதுலேருந்து இதுவரையிலும் 1A, இதுலேருந்து இதுவரையிலும் 2A, இதுலேருந்து இதுவரையிலும் 3A, இதுலேருந்து இதுவரையிலும் 4A. அப்போ பெரிமீட்டருக்கு ஃபார்முலா வந்து 4A. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.